இன்றைக்கு வீடியோவில் கிண்டியில் இருக்க தாடிக்கார சாமியாரை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தாடிக்கார சாமியார் தங்கிட்ட ஆசி கேட்டு வந்து தன்னை தொடும் பக்தர்களை திருப்பி தொட்டு பார்த்து நலம்புடன் அனுப்புவதும், வராத பக்தர்களை நினைத்து தெருமுனையில் நின்று எட்டி பார்த்து இயங்குவதும் தாடிக்கார சாமியார். அதனால் தொட்டவனை தொட்டவுடன் தொட்டு பார்க்கும், எட்டி நின்றவனை எட்டி நின்று எண்ணி பார்க்கும் போதனையாக உச்சரித்து அவரது ஜீவ சமாதியை வணங்குகிறார்கள் பக்தர்கள். 1.5 ஆண்டுகளுக்கு முன் சிவகாசியில் பிறந்து அவர் பெற்றோர் வைத்த பெயர் காசி விஸ்வநாதன். திருமணமாகி குழந்தைகளுடன் வாழ்ந்த காசி விஸ்வநாதன் தனது ஆன்மீக சக்தியாலும் மரபு வழி ஆரோக்கியம் கற்றதாலும் இயற்கை மூலிகையை வழங்கி பலரை குணப்படுத்தியுள்ளார். தனது 32வது வயதில் துறவு பூண்டு பல திருத்தலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு ஜீவசமாதி அடைந்தார். 18 ஆண்டுகளுக்கு பின் தனது 50வது வயதில் கிண்டி வந்ததாக வாய்மொழி தகவல்கள் கூறுகின்றன. நமது உடலானது பல்வேறு தத்துவங்களாலானது. 1 பிராணன் உயிர்காற்று, 2 அபானன் மலக்காற்று, 3 வியானன் தொழில் காற்று, 4 உதானன் ஒளிக்காற்று, 5 சமானன் நிறவு காற்று, 6 நாகன் விழிக்காற்று, 7 கூர்மன் இமைக்காற்று, 8 கிருகரன் தும்பக்காற்று, 9 தேவதத்தன் கொட்டாவிக்காற்று, 10 ஜனந்தேயன் வீங்கல் காற்று. இப்படி நமது உடலானது பல்வேறு தத்துவங்களானது என்பதை அறிய வேண்டும். இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிகிற உடல் பொய் என்றும், அறிவினால் அறியும் ஆன்மாவே மெய் என்றும் சித்தர்கள் சொல்கிறார்கள். தன்னை அறிந்து இறைவனை சேர முயல்வோருக்கு சித்தர்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என 4 வழிகளை வகுத்துள்ளார்கள். திருஞான சம்பந்தர் சரியை மார்க்கத்திலும், திருநாவுக்கரசர் கிரியை மார்க்கத்திலும், சுந்தரர் யோக மார்க்கத்திலும், மாணிக்க வாசகர் ஞான மார்க்கத்திலும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இதில் சரியையும் கிரியையும் வெளிப்படையாகவும், யோகமும் ஞானமும் மறைபொருளாகவும் உள்ளன. யோகத்தை பெற வேண்டுமானால் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் வேண்டும். நமக்கு இருக்கும் அறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்வதனாலோ, ஞான நூல்களை கற்பதனாலோ, பெருஞ்செல்வத்தை கொண்டோ யோக ஞானத்தை பெற முடியாது. அன்பும் அனுபவமும் ஒருவரை ஒருவர் இறையருள் நோக்கி அழைத்துச் செல்லும். உண்மையே சிந்திப்பதாலும், உண்மையே பேசுவதாலும், உண்மையாக வாழ்வதாலும் ஒருவர் இறைவனை காண தகுதி பெற்றவராக. அனைவருக்கும் உண்மையான குரு இறைவனே. யோக நெறியில் நின்று சாதனை புரிந்த அனைவருக்கும் இறைவனே குருவாக இருந்துள்ளான். இறைவனிடத்தில் முழுமையாக அர்ப்பணித்து நம்பிக்கையுடனும் வைராக்கிய சிந்தனையுடனும் உழைத்து வர வேண்டும். தொடர்பயிற்சியும் முயற்சியும் உங்கள் உள்ளவருக்கே வெற்றி கிடைக்கும். விதைகளை நசுக்கி எண்ணெய் எடுப்பதை போல நம் ஊனினை உருக்கி உள்ளொளியை பெருக்க வேண்டும். விடாமுயற்சியும் வைராக்கிய பக்தியுமே இறையர்களை பெற வழிவகுக்கும். மேலும் இதுபோல சித்தர் சமாதி வரிசையில் மேலும் ஒரு காணொளியில் காணலாம். வணக்கம்.